Salatu wassalamu ala rasulihil karim amma ba'd. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Am yaquluna taqabbalahu bal la yu'minun. Falyatu bihadithi mithlihi in kanu shadiqin. Sadaqallahu maulana al-azim. கனிமிக்க அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, சூரத்து தூர் என்று சொல்லுகின்ற சூராவில் இன்று 33 மற்றும் 34 வசனத்தை பார்க்க இருக்கிறோம். நேற்று அல்லாஹு ஜன்னஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து பேசிய அந்த பேச்சுக்கள், அதற்கு ஆறுதல் சொல்லும் விதமாக அல்லாஹ் அதை மறுத்து அல்லாஹ் கூறியுள்ளான். அவங்க சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது என்பதை அல்லாஹ் மறுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொன்னான். இரண்டாவது, அல்லாஹ் இப்பொழுது குர்ஆனை பற்றி சொல்லப்பட்ட கருத்துக்கு, அதாவது ரசூலுல்லாஹி பற்றியும் அவர்கள் தரக்குறைவாக பேசினார்கள். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மக்களுக்கு மத்தியிலே ஓதி காட்டிய இந்த குர்ஆன், அல்லாஹுடைய வேதமாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் ஷெரீஃபை பற்றியும் அவர்கள் கேவலமாகவும், இது ஒரு கவிதை தான், இது மனிதரால் கூறப்பட்ட ஒரு சொல்லுதான், இது அல்லாஹுடைய இறைவேதம் கிடையாது என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான், அம் யகூலூன, நபியே, அந்த காஃபிர்கள் கூறுகிறார்கள், தகவலகு, இந்த குர்ஆனை பற்றி கூறும் பொழுது தகவலகும், அதாவது இது வந்து சுயமாக இட்டுக்கட்டி சொல்லப்பட்டது, குர்ஆனுடைய விஷயங்கள் எல்லாம் இது சுயமாக மனிதர்களால் அவரே இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான், பல்லா யுக்மினோன், அதனால அவங்க வந்து ஈமான் கொள்ற மாதிரி எங்களுக்கு தெரியல, அவங்கள்ட்ட வேணா நீங்க இப்படி சொல்லி பாருங்க, ஃபல் யத்தூ பி ஹதீஸி மிஸ்லிஹி, இந்த குர்ஆன்ல உள்ள ஒரு அத்தியாயத்தை போல ஒன்றை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம், இன்கானு சாதிகீன், நீங்க உண்மையாளரா இருந்தா. ஒரே ஒரு விஷயத்தை தான் நல்லா சொன்னான், அவங்க இந்த குர்ஆனை பத்தி சொல்லும்பொழுது என்ன சொல்றாங்க, இது இட்டுக்கட்டப்பட்டது, மனிதனுடைய வார்த்தை இறைவனுடைய வார்த்தை இல்லை என்றெல்லாம் அந்த மக்கத்து காஃபிர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்க ஈமான் கொள்ற மாதிரி தெரியல, பல்லா யுமினூன், அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க. இப்படி வேணா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், அவங்க சொல்றது உண்மை அப்படின்னு இருந்தா, இந்த குர்ஆன் இறைவேதம் இல்லை என்பது உண்மை என்றிருந்தால், இதை போன்று ஒரு அத்தியாயத்தை கொண்டு வர சொல்லுங்கள் பார்ப்போம் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்ல சொன்னான். சவாலா சொல்லுங்க, முடிஞ்சா கொண்டு வர சொல்லுங்க என்பதை அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சொன்னான். இதே மாதிரி வசனம் குர்ஆன்ல ஒரு 4-5 இடங்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. அதுல இன்னொரு வசனத்தையும் சொல்லுகின்றேன், இது போன்று உள்ள ஒரு சூராவை கொண்டு வாருங்க, இந்த குர்ஆனின் மீது அவர்கள் இட்டுக்கட்டுகின்றார்கள், அவங்களை பார்த்து நபியே நீங்க சொல்லுங்க, இந்த குர்ஆன்ல இருக்கிற போன்று ஒரு சூராவை, ஃபத்து பி சூரத்தி மிஸ்லி, ஒரு சூராவையாவது கொண்டு வாருங்க பார்க்கலாம், வதுஉ ஷுஹதாக்கும் மின் தூனில்லா, அதுக்கு நீங்க அல்லாஹ்வை தவிர வேற யாரை வேணாலும் நீங்க ஒன்று கூட்டிக்கங்க அப்படின்னு சொல்றான்ல, அல்லாஹ்வை தவிர நீ உலகத்துல உங்களுக்கு யார் யாரெல்லாம் சாதகமா இருக்காங்களோ எல்லாத்தையும் ஒன்று கூட்டிட்டு வாங்க, வந்து ஒரு ஆயத்தாவது ஒரு சூராவாவது நீங்க கொண்டு வந்து காமிங்கதான் பார்க்கலாமே, இன் குன்தும் ஸாதிகீன், நீங்க உண்மையாளரா இருந்தா, அங்கே அல்லாஹ்வைத்தான் சொல்றான். இது மாதிரி நான் இன்னொரு இடத்துல முடிஞ்சா ஒரு 10 ஆயத்தை கொண்டு வாருங்க, ஒரு வார்த்தையை கொண்டு வாருங்கள் என்று பல சவால்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனை பொய் என்று அவர்கள் சொன்னதற்கு, குர்ஆன் வந்து இறைவேதம் இல்லை என்று சொன்னதற்கு மறுப்பாக அல்லாஹ் இந்த வசனத்தை எல்லாம் அப்பப்போ இறக்கி வச்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் யாராலும் கொண்டு வர முடியவில்லை. காரணம், இது அல்லாஹுடைய வேதம், இது இறைவேதம் தான், மனிதனுடைய வார்த்தை கிடையாது. இன்றைக்கு முஸ்லீம்கள் பெரும்பாலும் அதை நம்பி விடுவோம். மற்ற சகோதரர்கள் சில பேர், மாற்று சகோதரர்கள், இதை வந்து குர்ஆனுடையது, ரசூலுடைய வார்த்தை என்று யாரும் நினைத்து கொள்ளக்கூடாது. ரசூலுடைய வார்த்தையில் இது குர்ஆனுடைய, அல்லாஹுடைய இறைவனுடைய வார்த்தை தான் குர்ஆன் ஷெரீஃப் அப்படிங்கிறது. ஏன்னா மனுஷனுடைய வார்த்தையா இருந்தா அதுல வந்து முரண்பாடு இருக்க வேணும். பொதுவாகவே மனுஷனுக்கு நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, மனுஷனுடைய வார்த்தையில முன்னால ஏதாவது ஒன்று இருக்கும், பின்னால் கொஞ்ச நாள் போன பின்னாடி பின்னால் ஒரு முரண்பாடு அவனுடைய பேச்சில், அவனுடைய சொல்லுல, அல்லது மறதி இருக்கும். ஆரம்பத்தில் ஒன்று சொல்லியிருப்பான்,
அது கொஞ்ச நாள் போன பின்னாடி அடுத்தது வர்றப்ப அது மறந்துடும். முன்னால் ஒரு ஒன்று ஒரு ஒரு இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பான், கொஞ்ச நாள் கழிச்சு அதவே கேட்டால் அதே விளக்கத்தை சொல்ல முடியாது. இப்போ நம்மளே தஃசீர் பண்ணுறோம், இன்னைக்கு இந்த சொல்கிற மாதிரி விளக்கம் அடுத்து கொஞ்ச நாள் பத்து நாள் கழிச்சு வேற விதமான விளக்கங்கள் தான் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இதே கருத்து தான், ஆனால் அதை சொல்கிற விதங்கள் அது வேற வேற மாதிரியான அமைப்புகளில் அது மாறுகிறது அல்லவா. அப்போ மனிதனுடைய பேச்சாக இருந்தால் அதில் முரண்பாடு இருந்திருக்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபை பொறுத்தவரை இது இறைவனுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வேதம், அதனால் இதில் எங்கேயுமே முரண்பாடை நீங்கள் பார்க்க முடியாது. இது எங்கேயுமே முரண்பாடை குர்ஆனில் நாம் பார்க்கவே முடியாது. மனுஷனுக்கு மறதி இருக்கும், அல்லாஹிற்கு மறதி இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா, இதெல்லாம் அல்லாஹுடைய வேதம் தான், இறை வேதம் தான் என்பதற்கு சான்றாக இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, அன்னைக்குள்ள காலத்தில் அவங்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னான். எல்லா விதமான விஷயங்களையும், அறிவியல் ரீதியான விஷயம், மருத்துவ ரீதியான விஷயம்னு எல்லாத்தையும் கலந்து அல்லாஹு தஆலா இந்த திருமறை குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு வைத்திருக்கிறான். அதனால் இந்த குர்ஆன் ஷரீஃப் மனிதனுடைய வார்த்தை கிடையாது, அது இறை வேதம்தான் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு இது மாதிரி பல நிகழ்வுகளின் மூலமாக நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறான். ஏன் விஞ்ஞான ரீதியாக ஒரு கருத்து சொல்லணும்னா கூட நிறைய விஷயங்கள் இருக்குது குர்ஆனில். அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது, எல்லாம் ஒரு இடத்துல ஒரு ஆயத்தில் இப்படி சொல்கிறான், பூமியில நீங்க வந்து பெருமையாக நடக்க வேண்டாம், இன்னக்கலன் தஹ்ரிகல் அருள வலன் தபுலுகல் ஜிபால், பூமிக்கு கீழே நீங்க ஒரு மலையினுடைய உயரத்துக்கு அளவுக்கு பூமிக்குள்ள போக முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்றான். பூமிக்குள்ள நீங்க போக முடியாது எப்படின்னு சொன்னா, ஒரு மலையினுடைய உயரத்து அளவுக்கு. இது குறித்து சில செய்திகள் படித்து பார்க்கும்போது, கூகுளில் இந்த மாதிரி விஷயங்களில் போய் பார்க்கும்போது, இதுவரைக்கும் உலகத்தில் மலை அப்படிங்கிறது அதிகமாக எவரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து கிட்டத்தட்ட 8.48 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. பூமிக்கு கீழே மனுஷன் போனது சவுத் ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு சுரங்கத்தில் ஒரு பேர் சொன்னாங்க, அந்த சுரங்கம், அந்த சுரங்கத்துக்கு கீழே மனுஷன் எவ்வளோ தூரம் போயிருக்கானா, 3.9 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர் வரையும் தான் கீழே பூமிக்கு கீழாக மனிதன் சென்றிருக்கிறான். பூமிக்கு மேலே வந்து நீங்கள் முயற்சி செஞ்சால் எவ்வளோ வேணால் போனாலும் அதையும் எல்லாம் சொல்கிறான். மனுஷன் வந்து நீங்கள் வானத்தில் பறக்கிறான், எல்லாவுக்கு போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், எல்லாம் செய்கிறான். அதுவும் குர்ஆனில் இருக்கிறது, அதையும் இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபித்து விட்டது. இந்த வசனமும் குர்ஆனில் தான் இருக்கிறது, பூமிக்கு அடியில் ஒரு மனுஷன் ஒரு மலையினுடைய உயரம் அளவுக்கு கூட பூமிக்கு கீழே போக முடியாது, ஏன்னா அவன் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் சில கருத்துக்களை நாம் படித்து இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து குர்ஆன் மனிதனுடைய வார்த்தை அல்ல, மனிதனுடைய பேச்சு அல்ல, இறைவனுடைய பேச்சு தான் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான சான்றுகள், நிறைய சான்றுகள் திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். அதுதான் அவங்களுக்கு பதிலடியாக சொல்லுகின்றார். இந்த குர்ஆன மாதிரி ஒன்றை கொண்டு வாருங்க பார்க்கலாம், ஒரு ஆயத்தை கொண்டு வாருங்க, ஒரு 10 ஒரு வசனத்தை ஏதாவது கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்பதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனை பற்றி பேசியவர்களுக்கு, குர்ஆன் மனிதனுடைய வார்த்தை என்று பேசியவர்களுக்கு பதிலடியாக அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக அவர்களுக்கு பதில் சொல்லுகின்றான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க முடியதாக. அவ்வளவு சிறந்த ஒரு இறை வேதம் தான் இந்த குர்ஆன் ஷரீஃப். நாம வேணா அதுல பொடுபோக்காக இருக்கலாம், நமக்கு இன்னைக்கு நம்ம தான் கொஞ்சம் பொடுபோக்காக இருக்குமா, அதனுடைய ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மரணமாக இல்லையோ அது பாலடைஞ்ச உள்ளம் சொல்லியிருக்கிறார்கள். மறுமையில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். உலகத்தில் யார் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்காரோ நாளை மறுமையில் அல்லாஹ் ஓதுங்க ஓதுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். எவ்வளவு ஓதுறாரோ அவ்வளவு அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்றெல்லாம் நிறைய சிறப்புகள் இருக்கிறது. நாம தான் கொஞ்சம் தொடர்புகள் குறைவாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு தான் நிறைய தொடர்புகள் இன்றைக்கு தேவைப்படுது. அதுவும் குர்ஆனுடைய தொடர்புகள் இன்னைக்கு ரொம்ப தேவை. குர்ஆன்கிறது வெறுமனே இன்னைக்கு எப்படி வச்சிருக்கிறோம், சும்மா அப்படியே வச்சுக்கிட்டு எப்பயாவது எடுத்து ஓதுறதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றப்ப இது குர்ஆன்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு மாதிரியான மாற்றத்துல தான் இன்னைக்கு நாம குர்ஆனை வச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர, நமக்கும் குர்ஆனுக்கும் உண்டான தினந்தோறும் உண்டான தொடர்பு அப்படின்னு பார்த்தா அது குறைவு என்று தான் நாம் சொல்ல வேண்டும். கண்ணியவில்லையே, அதில் கொஞ்சம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எல்லாம் வல்லல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.